சப்போட்டா மரம் இருக்குன்னு வச்சுக்கலேன், அதனுடைய அடிப்பகுதி அந்த மரத்தினுடைய மரத்தை விட்டு ஒரு 5 அடிக்கு அந்த நிழலில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படிங்கிறப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ எறும்பு என்ன பண்ணுன்னா, அந்த தேன் ஸ்மெல்லுக்கு வந்துட்டு உள்ள பெட்டிகள் ஏறணும், ஏறி அந்த தேனை குடிக்குதோ இல்லையோ அந்த தேனீக்களை வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும், அதுமாதிரி தேனையும் குடிச்சிடும். ஸோ அப்போ அந்த தேனீக்களுக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா தேனீக்கள் கண்டிப்பாக அந்த பெட்டி விட்டு ஓடிடும். அடுத்தது இந்த பள்ளியும் உடக்கணும் என்ன பண்ணுன்னா, நிறைய பேர் கேட்குற கேள்வி தான், நாங்கள் இந்த மாதிரி மரத்தில் கட்டி வச்சுருன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏன் பண்ணக்கூடாதுன்னா, அந்த பள்ளிக்கும் அந்த மரத்துக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும் அந்த பூச்சிகளை வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்கு. என்ன பண்ணால், பெட்டிக்கிட்டே உட்காந்து அந்த பூச்சிகளாம் பிடிச்சி சாப்பிடும். அப்போ அது ஒரு தேனியில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான தேனி பெட்டியிலேருந்து ஆயிரக்கணக்கான தேனீக்கள் இருக்குன்னா அந்த பள்ளியோட கொண்டு தினம் சாப்பிடும்போது உங்களுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிரும், அப்போ அந்த பெட்டி விட்டு ஓடிடும். அடுத்தது வந்து இது பார்த்தீங்கன்னா, நிறைய விவசாயிகள் வந்து பெட்டி வாங்கி வைக்கிறாங்க, வாங்கி வச்சுட்டு 10 நாள்லேயே கூப்பிட்றாங்க, நாங்கள் வந்து பெட்டி வந்து வாங்கி வச்சோம், பூச்சிகள் ஓடிடுச்சு அப்படி. நாங்கள் ஒரு பெட்டி ஒரு ஃபார்மருக்கு கொடுக்குறோன்னா கரெக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் வருவோம். சிலர் வந்து தேனீக்களுக்கு வந்து பயப்படுவாங்க, ஆனால் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மகந்த சேர்க்கைக்காக வாங்கிப்பாங்க, சிலர் வந்து சுத்தமான தேன் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிப்பாங்க. வாங்கி வச்சுட்டு நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. ஒரு முதல் போட்டு ஒரு பொருள் வாங்கி வைக்கிறீங்கன்னா அதுக்கு பராமரிப்பு இல்லைன்னா எப்படி அது வந்து டெவலப் ஆகும். வாங்கி வச்சுட்டு தேனீக்கள் பயந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரு மாசக்கணக்கில் அப்படியே விட்டுறாங்க. ஸோ என்னாகுன்னா, அந்த பெட்டியில் இருக்க டஸ்ட்டு அந்த மெழுகுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ டஸ்ட்டெல்லாம் கீழே விழும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேனீக்கள் வந்து வெளியே போகுது இல்லையா, வெளியே போயிட்டு இந்த மகர்ந்த தூளை எடுத்துகிட்டு வரும்போது அது காலிலிருந்து கீழே விழுந்துடும். ஒன்ஸ் அது வந்து கீழே விழுந்துச்சுன்னா அது வந்து எடுக்கவே எடுக்காது. அப்போ தேனீக்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் அது வந்து வாழும். ஒரு டஸ்ட் இருக்கிற இடத்த அதுக்கு பிடிக்காத இடத்த கண்டிப்பாக அது வாழாது. அப்போ அந்த டஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த தேனீக்கள் என்ன பண்ணால், அப்படியே அது ரக்கப்பட்டேற விசிறி பெட்டி பாரில் வந்து கொண்டு போய் சேர்த்து வச்சிடும். ஸோ அந்த மகர்ந்த தூளாக இருக்கட்டும், அந்த தேன் மெழுகாக இருக்கட்டும், இல்லை அந்த பெட்டியில் இருக்க ஏதாவது மரத்தூளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சேர்த்து வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஈரப்பதம் அந்த மகரந்தூள் வந்து ஈரமாக இருக்கிறனால அதில் வந்து ஒரு மெழுகு புழு வந்து உருவாகும். அந்த மெழுகு புழு வந்து அதெல்லாம் சாப்பிட்டு சின்னதாக இருக்கும். சாப்பிட்டு நாளாக நாள் அது வளர்ந்து என்ன ஆகும்னா தேன் கூட்டில் ஏறிடும். தேனில் கூட்டில் ஏறிடுச்சுன்னா ராணி தேன் இருக்குல்லையா, அது முட்டையிற இடத்த இந்த புழு அங்கே அதனுடைய காலனிஸ் வந்து டெவலப் ஆயிரும், டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப அந்த தேனீக்கள் வந்து அந்த இடத்த பிடிக்காம கண்டிப்பாக பெட்டி விட்டு ஓடிடும். ஸோ இதெல்லாம் தான் ரீசன், இதெல்லாம் தான் இந்த 5 வகையான இனங்கள் தான் அதுக்கான எதிரியுமே. தேனீக்கள் வந்து பெட்டி விட்டு ஓடுறதுக்கான காரணமே தான், அதாவது அதோடய எதிரிகளை பற்றி பார்த்தாச்சு. நம்ம ஒரு பெட்டியை வந்து தோட்டத்துலேருந்து வாங்கி வைக்கிறீங்கன்னா ஒரு 10 டேஸ் கொண்டுச்சுனா நீங்கள் அந்த பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். தேனீக்கள் அதனுடைய குணமே வந்து கடிக்கிற குணங்க தான், நம்ம பயந்துக்கிட்டு பார்க்காம இருந்தால் நீங்கள் போட்ட முதல் வந்து வீணாக போயிடும். ஸோ அதை கடிக்காமல் எப்படிலாம் நம்ம பண்ணலன்னா, ஃபேஸை வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்கு பி வெயில்னு சொல்லியிருக்கு, அதாவது ஃபேஸ் மாஸ்க். அந்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த தேனீக்கள் வந்து கடிக்காது. ஸோ இன்னொரு வகை, நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட மாஸ்க் இல்லை ஆனால் நீங்கள் வந்து அந்த பெட்டியை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, சும்மா தென்னை மட்டை இருக்கு இல்லையா, தென்னை அந்த தேங்காய் உரிச்ச மட்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு தீ வந்து பற்றி வச்சிங்கன்னா நல்லா அது வந்து புகை வரும். தேனீக்களுக்கு வந்து நீங்கள் புகை காமிச்சிங்கன்னா அது கண் வந்து ரொம்ப எரிச்சலாயிரும். அப்படிங்கிறப்ப அது வந்து கடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடிப்பாளையாக க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து கவனிச்சிக்கலாம். நிறைய விவசாயிகள் கேட்பாங்க எங்ககிட்ட வந்து, எங்களுக்கு மகர்ந்த சேர்க்கைக்கு தான் தேனி பெட்டிகள் வந்து வேணும்னு கேட்பாங்க. ஒரு ஏக்கரில் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு 10 ஏக்கரா இருக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் 2 ஏக்கரா இருக்குவாங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ பெட்டிகள் வைக்கலன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் 10 to 15 பெட்டி வரலாம் வைக்கலாம் ஒரு ஏக்கராவுக்கு. ஸோ அதுதான் லிமிட்டுமே. அதே வந்து நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு அனுபவமும் இல்லை ஆனால் மகர்ந்த சேர்க்கைக்காக தேனி பெட்டிகள் வேணும், எங்ககிட்ட ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் இந்த மாதிரி விவசாய மரம், இல்லை தென்னை மரம் வாழை மரம் இல்லை மாதிரி இந்த மாதிரி விவசாயம் இருக்குன்னா, ஸோ ஒரு 5 பெட்டி வரணும் போகிறது நல்லது. ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு 5 பெட்டி வைக்கும் போது உங்களுக்கு வந்து அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். எப்படின்னா ஒரு சில பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடும், நீங்கள் வந்து க்ளீன் பண்ண இருப்பீங்க அது ஓடி போயிடும். அப்போ தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பத்தப்போ ஓடி போச்சுன்னா என்ன காரணம் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சில கூட்டில் பார்த்தீங்கன்னா தேனறை வந்து அந்த தேன் கூட வந்து நேராக கட்டமை இப்படி கோணையாக கட்டி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கான ரீசன் கண்டு, ஸோ ஒவ்வொரு பெட்டியிலேருந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு ஃபார்மர் வந்து ஒரு தேனி பெட்டியில் வந்து வாங்குறீங்கன்னா ஒரு 5 பெட்டி வந்து வாங்குறது ரொம்ப நல்லது. ஒரு ஏக்கருக்கு 10 to 15 பாக்ஸஸ்ங்கிறது போதுமானது. இப்போ தேனி பெட்டியினுடைய அமைப்பை பற்றி பார்த்தலாம். ஸோ ஒரு பெட்டி இருக்குன்னா, ஒரு பெட்டியினுடைய அமைப்பை பற்றி சொல்கிறேன். இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு கேப் தெரியுது இல்லையா, இதில் தான் வந்து தேனீக்கள் வந்து போயிட்டு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேனீக்களும் போகும், நான் சொன்ன மாதிரி எறும்புமே இந்த கேப்பில் போயிடும், ஆனால் அந்த பள்ளி உடக்கம் இந்த இதெல்லாம் போகாது. ஸோ ஒரு தேனீக்கள் வந்து வெளியே போகுதுன்னா திரும்ப போயிட்டு இது வழியே தான் வரும், வேற எந்த வழியுமே வராது. ஒரு பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் மூடி, இதை வந்து நம்ம பாக்ஸ் மூடி வச்சுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சேம்பர்னு சொல்லுவோம். சூப்பர் சேம்பர் வந்து தேனரை தேன் மட்டுமே கலெக்ட் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புழுவரை, புழுவரை என்று அதாவது ப்ரூட் சேம்பர்னு சொல்லுவோம். அந்த ராணி தண்ணியில் முட்டடின்னு சொல்லி இல்லையா, அந்த வேலைகள் எல்லாமே நமக்கு இதில் மட்டுமே தான் நடக்கும். ஸோ அடுத்தது அடிப்பலகை, இதுதான் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி
டென் டேஸ் கொன்ஸ் வந்துட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த டெஸ்ட் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதுக்கான வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நான் அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுற வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது ஸோ இங்கே வந்து எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கும், அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு பெட்டியினுடைய அமைப்பு. இந்த பலகை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் செய்கிறோன்னா மகக்கனி பலகை. நம்ம ஏன் அப்போ வந்து வேறு பலகையில் செய்யக்கூடாதுன்னா, ஸோ மகக்கனி பலகை தான் வந்து நமக்கு வந்து லைஃப் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ்னாச்சும் வரும். மற்ற பலகை அது மாம்பலகை இந்த மாதிரிலாம் பொட்டியனுடைய லைஃப் வந்து கம்மி தான். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கு ஃப்ரேமில் போடுறோம். ஸோ இதுலேயுமே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வுட்டு லைஃபும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு பெட்டி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு பெட்டி வந்து ஒரு தோட்டத்தில் வைக்கிறீங்க, வச்சுட்டு வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. அதுக்கு வந்து மேலே வந்து ஒரு சாக்கோ ஒரு பாலித்தீன் கவரோ ஒரு தார்பாலினோ போட்டு நீங்கள் கவர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பெட்டி வந்து ரொம்ப நேரம் வெயிலே இருக்காது, மழை பெஞ்சாலும் அந்த பாலித்தீன் கவர் மேலே விழுந்து கீழே விழுந்துடும். இப்போ இந்த பெட்டி வந்து நீங்கள் வச்சதுலேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது, அது மேலே துளி விழுந்துட்டே இருக்குன்னா அந்த பெட்டி வந்து சீக்கிரம் உளுத்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தேனீக்களும் ஓடி போயிடும். ஸோ இதை நல்லா போட்டு கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவருடைய லைஃப் வந்து ஒரு 5 to 6 இயர்ங்கிற வரலும் நமக்கு தாங்கும். ஸோ இப்போ இந்த பெட்டியினுடைய அமைப்பு தேனி பற்றிலாம் பார்த்தாச்சு. அடுத்து இந்த தேனீக்கள் அதனுடைய கூட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். அந்த கூட்டில் வந்து அந்த எப்படி அந்த தேனரை கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு பெட்டியினுடைய அமைப்பு சொல்லிட்டேன். அந்த ப்ரூஸ் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா அந்த புழுவரை இருக்கு இல்லையா, அந்த புழுவரையிலேருந்து பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரேம்ஸ் இருக்கும். 6 ஃப்ரேம்லையுமே அது என்ன வேலை நடக்கும்னா ராணி தேனி முட்டையிட்டு அந்த காலனிஸ் டெவலப் பண்ணுற வேலை மட்டுமே நடக்கும். ஸோ அந்த ப்ரூஸ் டெம்பிளில் இருக்க தேன் வந்து நம்ம எப்பயுமே எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த தேனீக்களை பொறுத்தவரணும் தேனியினுடைய குணமே என்னென்னா அன்றாட தேவைக்கு அங்கேயே வெளியே சாப்பிட்ரும். அது எதுக்கு இந்த மாதிரி கூட்டில் வந்து சேகரித்து வைக்கிதுன்னா தேனை பொறுத்தவரணும் சில டைம் தான் கிடைக்கும், சில டைம் கிடைக்காது. இந்த தேனீக்கள் அதாவது எப்படி சொல்லணும், ஒரு ஃபுல் சீசன் ஒன்று இருக்குது, ஹாஃப் சீசன் ஒன்று இருக்குது. ஃபுல் சீசன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டு அப் டு ஜூன் அது வரலாம் தான் வந்து அதிகப்படியான பூக்கள் பூக்கும், தேன் வந்து அதிகம் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப அதிகப்படியான தேன் கிடைக்கும். அப்போது அந்த தேனை வந்து எதுக்கு இது மாதிரி கூட்டில் கூட சேகரிச்சு வைக்கிதுன்னா, ஸோ இந்த மழைக்காலங்கள் வந்து தேனீக்கள் வந்து வெளியே போகாது. அப்போ வந்து அந்த பிறக்கக்கூடிய குஞ்சுகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வேலைக்கார தேனி ராணி தேனி வேலைக்கார தேனீக்களுக்கு எல்லாமே தேவையான உணவு தான் வந்து இந்த மாதிரி கூட்டில் சேர்த்து வைக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரூ சேம்பல் வந்து 6 ஃப்ரேம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த 6 ஃப்ரேம்லையுமே என்ன வேலை நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு அடை இருக்குது அப்படின்னா இந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக எம்டியாக இருக்கிறது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த ராணி தேனி வந்து போய் முட்டையிட்டு வைக்கும். ஸோ இந்த எம்டியாக இருக்கு இல்லையா இதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராணி தேனி வந்து முட்டையிட்டு வைக்கும். ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணி எல்லோ கலர் க்ளோஸ் பண்ணியிருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்லை பியூபா அதாவது இந்த தேனி வந்து இன்னொரு 1 or 2 days வந்து பிறந்து வர ஸ்டேஜில் இருக்கும்போது தான் இது வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கும். அடுத்தது இங்கெல்லாம் ஒரு தேனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மும்பரமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த தேனீக்கள் எல்லாமே. ஸோ தேனியோட குணம் என்னென்னா இந்த தேனி இந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து வெளியே போய் ஒரு அதாவது வெளியே போய் தேனி எடுத்துகிட்டு வருதுன்னா அது எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக வந்து அந்த கூட்டில் வைக்காது, அது இந்த மாதிரி ஒரு வேலைக்கார இன்னொரு வேலைக்கார தேனியோட வாய் பரிமாற்றம் பண்ணும். அது வந்து கூட்டுக்கு வெளியே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தேனியுடைய வாயில் வந்து கக்கி அதுக்கப்புறம் தான் இந்த தேனீக்களை அது வாங்கிட்டு வந்து இந்த கூட்டில் வந்து கக்கி வைக்கும். ஸோ இந்த டாப் லேயரில் பார்த்தீங்கன்னா தேன் சேகரித்து வைக்கும். ஸோ இந்த மிடில் லேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா மகர இந்த எல்லோ கலர் தெரியுது இல்லையா, இந்த எல்லோ கலர் தெரியுது எல்லாமே மகரத்தூள் அதனுடைய பின்னங்கள் இங்கே ஒரு தேனி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பின்னங்களில் வந்துட்டு இந்த மகரத்தூளத்தோடு வந்துருக்கு, அது என்ன பண்ணுன்னா அது அதை எடுத்து இந்த மாதிரி சேகரித்து வைக்கும். ஸோ இங்கே எல்லாமே இந்த ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்துலையுமே இந்த ராணி தேனி முட்டையிற வேலைகள் தான் பார்க்கும். ஸோ ஒரு கூட்டில் நமக்கு இந்த வேலைகள் மட்டும் நடக்கும். ஸோ இந்த ப்ரூச்சேம்பில் இருக்கிறத நம்ம என்றைக்குமே வந்துட்டு அதாவது ஒரு கமர்ஷியலில் போகிறீங்கன்னா நம்ம கையை வைக்கக்கூடாது, இங்கே இருக்க தேனியை எடுக்கக்கூடாது, இந்த மகரத்தூளி எடுக்கக்கூடாது, இந்த தேன் கூட்டி வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஸோ ஆனால் செக் பண்ணணும். ஸோ ஒரு தேனீக்கள் வந்து நான் சொன்னேன் அந்த 5 வகையான எதிரிகள்னு இன்னொன்றும் இருக்குது. என்ன பண்ண இந்த தேனாடை வந்து ரொம்ப கருத்து போய் ரொம்ப பழசாக இருக்குன்னா அந்த தேனீக்கள் அந்த விரும்பவே இருக்கும், தேனீக்களை பொறுத்தவரை ரொம்ப சுத்தமாக இருக்கிறதா ரொம்ப விரும்பும். இப்போ இந்த தேனாடை வந்து இன்னும் டார்க் ஆகும் அப்படிங்கிறப்ப இந்த தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழையாடையிலேருந்து தாங்காது. ஸோ பெட்டி விட்டு ஓடிடும். நீங்கள் ஒரு பெட்டி வாங்கி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கருத்தடையாக இருந்தால் நீங்கள் வந்து அதை எடுத்து போட்டது ரொம்ப நல்லது. ஸோ ப்ளூ சேம்பர் பற்றி நம்ம பார்த்துட்டோம், இந்த வேலைகள் தான் நடக்கும். ஸோ அந்த முட்டை எப்படி இருக்கும் லார்வா எப்படி இருக்குன்றதால் நம்ம ஃபோட்டோஸ் இருக்குது, அதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தேனீக்களை வந்து நிறைய பேர் பயம் தேனீக்கள் வந்து கடிச்சிருமான்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற தேனீக்கள் வந்து நம்ம இந்த மாதிரி கையிலேயே நம்ம எடுக்கலாம். ஸோ இதை வந்து நம்மளுக்கு கடிக்கவே கடிக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம கையிலேயே எடுக்கலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ தேனீனுடைய குணத்தை பற்றி நீங்கள்
தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேனீக்கள் வந்து நம்ம இந்த மாதிரி கையிலே ஹேண்டில் பண்ணலாம். எந்த ஒரு பயமும் கிடையாது. அது எந்த நேரத்தில் கடிக்கும், நம்ம பெட்டிகளை எந்த மாதிரி நேரத்தில் பார்க்கணுங்கிறதா இருக்குது. ஸோ தேனீக்களுக்கு வந்து அதிர்வுன்றது ரொம்ப பிடிக்காது. இப்போ அந்த பெட்டியில் வந்து 6 ஃப்ரேம்ஸ் இருக்குன்னா அந்த 6 ஃப்ரேம் வந்து நீங்கள் எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்கணும். ஸோ டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கடிச்சிடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் ஓப்பன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி டைம்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். அடுத்தது வந்து நைட் டைம், ஈவினிங் டைமு, இந்த மழை பெய்கிற காலம் அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் பெட்டி வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி டைம்ல நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக கடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி டைம்லலாம் ஓப்பன் பண்ணலன்னா நல்லா உச்சி வெயில், நல்ல வெயில் வந்து அடிக்கிறப்ப நீங்கள் பெட்டி வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப குறைவு தான். நீங்கள் அந்த டைமில் வந்து பெட்டி வந்து பராமரிக்கிறது, இல்லை தேன் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த நம்ம ப்ரூட் சேம்பரை பற்றி நம்ம பார்த்தாச்சு. அதில் என்னென்ன வேலைகள் நடக்கும், எந்த மாதிரிலாம் பராமரிப்பு பண்ணணும், ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம தேனாரை பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம தேனீக்களை வந்து கையில் எடுத்துடும். இதை நம்ம எப்படி விடுறதுன்னா, ஒரு பெட்டி இருக்குன்னா அந்த இடத்த போய் நம்ம இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டீங்கனாலே போதும், எல்லா தேனீக்களும் அந்த பெட்டிக்கே போயிடும். ஸோ அடுத்து நம்ம தேனாரை பற்றி பார்ப்போம். ஸோ தேனாரையில் நான் வந்து 5 ஃப்ரேம் இருக்குன்னு சொன்னேன். இந்த 5 ஃப்ரேம்லையுமே பார்த்தீங்கன்னா தேன் வந்து ஃபில் பண்ணி வைக்கும். அந்த தேனீக்கள் வந்து அதோடய நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஃபுல் சீசனில் வந்து இந்த டிசம்பர் டு அப் டு ஜூன் இந்த மாதிரி டைமில் வந்து அதிக பூக்கள் இருக்கும்போது அந்த தேனீக்கள் வந்து அதிகப்படியும் தேன் வந்து எடுத்து வைக்கும். ஸோ அந்த சூப்பர் செம்பர் தேனாரையில் வந்து தேன் சேகரித்து வச்சிடும். அதோடைய ரக்கப்பட்டையை வச்சு விசிறி அதில் இருக்க ஈரப்பதத்தை எல்லாமே வெளியேற்றிடும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து அந்த கெட்டித்தன்மை ஆகிறது. அதுக்கப்புறம் இப்போ தேன் வந்து ஹார்வெஸ்ட்க்கு ரெடியாக இருக்குன்னா அதை வந்து ஃபுல்லாக போட்டு மெழுகு போட்டு சீல் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது வந்து தேன் வந்து ஹார்வெஸ்ட்க்கு ரெடியாக இருக்குது. ஒரு பெட்டியில் வந்து தேன் வந்து ஃபில் ஆயிடுச்சு எப்படி கண்டுபிடிக்குன்னா, நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பெட்டி செக் பண்ண போகும்போது இந்த மேல்முடி இருக்கு இல்லையா, தேன் வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னா இந்த மேல்முடியை வந்து நம்ம ஓப்பனே பண்ண முடியாது. இங்கேயுமே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தேனை போட்டு ஃபுல்லாக அந்த மெழுகு கட்டி அதில் தேன் செக்கிச்சு ஃபுல்லாக சீல் பண்ணிடும். ஸோ இது எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் வீடியோ எல்லாமே சைடில் அப்படியே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் இதை வந்து லைட்டாக டில்ட் பண்ணி அசைச்சு எடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த தேனை வந்து ஸோ இப்படியே நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணும்போது ஈஸியாக அந்த தேன் கட்டியிருக்கா இல்லைங்கன்னு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ தேன் வந்து ஒரு கமர்ஷியலாக போகும்போது எப்படி எடுக்கலன்னா, இப்போ தேன் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த மெழுகு இருக்கு இல்லையா, அந்த மெழுகை வந்து நீங்கள் எடுத்து அந்த ஃப்ரேம் இருக்கிறத அப்படியே கட் பண்ணி புளிஞ்சு தேன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெழுகு வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அப்போ அந்த திரும்ப அந்த ஃப்ரேம் அந்த தேனி பெட்டிக்குள்ளே வைக்கும்போது அந்த மெழுகை வந்து திரும்ப கட்டி அதில் தேன் வைக்கிறதுக்கு ஒரு 4 to 5 months ஆயிரும். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பீஸ் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்து இருக்கு. அதே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராக்டரை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மெழுகு மட்டும் சீவ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிட்டு, ஸோ அந்த ஃப்ரேம் அந்த எக்ஸ்ட்ராக்டரில் வச்சு நீங்கள் சுற்றினீங்க தேன் மட்டும் நமக்கு வெளியே வந்துடும். ஸோ அந்த தேன் வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த தேன் கூட திரும்ப அதிலே இருக்கும். அதை நீங்கள் திரும்ப இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வித்தின் மந்த்லேயே வந்து தேன் வந்து கட்டிடும். ஸோ கமர்ஷியலாக போகும்போது இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், இல்லைன்னா வந்து லாஸ்ட் தான். ஸோ இப்போ தேன் எடுக்கிறது இதெல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ அந்த தேன் வந்து சுத்தமான தேன் வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான், எல்லா கஸ்டமர்ஸுமே கேட்பாங்க உங்ககிட்ட சுத்தமான தேன் இருக்கா, அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு பெட்டியில் வந்து தேன் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, அந்த தேன் வந்து நம்ம எப்படி சுத்தமான தேன் கண்டுபிடிக்கிறதுனா அந்த தேன் கூட்டில் இருந்து அப்போ எடுத்து சாப்பிட்டு பார்த்தா மட்டும் தான் தெரியும். நம்ம சாப்பிட்டோம்னா தொண்டை வந்து கரகரப்பாக இருக்கும் அப்படிங்கிற போது இருந்துச்சுன்னா அது வந்து சுத்தமான தேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, டார்ச் சார்ஜ் பார்த்துருப்பாங்க, எப்படின்னா தண்ணிக்குள் விட்டு பார்க்குறது, ஒரு பேப்பர் மேலே வச்சா அது தேன் சுத்தமான தேன் ஊராது, இந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்மளுடைய சேனல்லையும் வந்து அதெல்லாம் போட்டிருக்கோம். ஒரு சுத்தமான தேன் ஒரு பக்கம் எடுத்திருக்கோம், சக்கரை பாகம் ஒரு பக்கம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த யூடியூப்ல போட்டிருக்க எல்லா டெஸ்ட்டுமே நம்ம வந்து பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே ஃபெயிலியர் தான். ஸோ ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. இப்போ தேனை பார்த்தீங்கன்னா பழமலர் தேன் ஒன்று இருக்குது, ஒரு மலர் தேன் இருக்குது. இந்த பழமலர் தேனுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு 150 ஏக்கர் 100 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை இருக்குது, இல்லை இன்னொரு இடத்துல வந்து ஒரு 50 ஏக்கரில் வந்து நாங்கள் தோட்டம் இருக்குன்னா, ஸோ அங்கே கொண்டு ஒரு 10 பெட்டி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு 95% வந்து அந்த முருங்கை தோட்டத்தில் வைக்கும்போது நமக்கு முருங்கை தேன் தான் கிடைக்கும். அந்த தேனீக்களோட குணம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல தேனி பெட்டி வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து புதுசாக வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகும். ஒரு பக்கத்தில் என்ன பூக்கள் இருக்குது அப்படிங்கிறத பழகும். இப்போ ஒரு முருங்கை ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு 50 ஏக்கர் முருங்க மரம் இருக்குன்னா அந்த தேனீக்கள் வந்து முதப்ப இந்த முருங்கை பூவில் தான் வந்து தேன் எடுக்கும், அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே போகாது. அந்த முருங்கை பூவில் இருக்க தேனை வந்து ஃபுல்லாக காலி பண்ணாமல் பக்கத்து தோட்டத்துக்கு போவே போகாது. இதுதான் அதனுடைய தேனிகளோட குணமே. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, முருங்கை தேன், நாவல் தேன், அப்புறம் பழமலர் தேன், அப்புறம் இந்த மாதிரி கேள்விப்படுறது காரணமே அதுதான். அந்த மாதிரி தோட்டத்தில் கொண்டு போய் வச்சுட்டோன்னா அந்த தேனீக்கள் வந்து அந்த முருங்கை பூவில் எடுக்கும்போது 90% வந்து நமக்கு அந்த முருங்கை தேனை தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம முருங்கை தேன் வந்து நம்ம ஒரு கமர்ஷியலாக கொண்டுட்டு போகிறது. ஸோ தேனுக்கு வந்து நிறமும் இருக்குது.
எப்படி சொல்றதுன்னா, இப்ப பழமலர் தேன் வந்து ஒரு மாதிரி இருக்கும். எப்படி பழமலர் தேன்னா, சோ நம்ம தோட்டத்துல வைக்கிறோம், பல வகையான மரங்கள் இருக்கு, வாழை மரம் இருக்கு, அங்க வந்து தென்னை இருக்கு, அந்தாண்ட பாக்கு இருக்கு, சப்போட்டா மா இருக்கு, வேற ஏதாவது விவசாய பூக்கள் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது எல்லா பூலையும் இருந்து எடுக்கும்போது நமக்கு வந்து இது ஒரு பழமலர் தேனா இருக்கும். சோ அதனுடைய டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதனுடைய கலர் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதனுடைய இனிப்புத்தன்மை ஒரு மாதிரி இருக்கும், கடின கெட்டித்தன்மை ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி. ஒரு முருங்கை தேன் நான் சொன்ன மாதிரி முருங்கை தோட்டத்தில் வச்சிருக்கும்போது அதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ கலரும் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ எள்ளு தோட்டத்துலலாம் வச்சிங்கன்னா தேன் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும், முருங்கை தோட்டத்துலேருந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டா தெரியும். இப்போ பழமலர் தேன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனா தெரியும். ஸோ காட்டு தேன் இந்த மலைகள் ஃபாரஸ்ட்ல வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டார்க் நல்லா பிளாக் கலர் தெரியும். ஸோ இப்போ தேனுக்கு வந்து பல வகையான நிறங்கள் இருக்கு, பல வகையான டேஸ்ட் இருக்கு. வேப்பம் வேப்பம் வேப்பம்பூ அதாவது எப்படி சொல்றதுன்னா, இந்த குச்சிக்காடுலாம் இருக்குல்ல மரவள்ளி கிழங்கு, அந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு ஏரியால ஒரு 2 கிலோமீட்டர் ஏரியாவில் 90% வந்து மரவள்ளி கிழங்கு வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்கன்னா அந்த தோட்டத்துலேருந்து எடுக்கிற தேன் கண்டிப்பாக கசக்கும். அடுத்தது ஒரு ஏரியாவில் 90% வந்து காட்டு மரங்கள் இருக்கிறது மாதிரி வேப்ப மரங்கள் வந்து அதிகமானா அந்த தேன் கசக்கும். ஸோ அப்போ சுவையும் மாறும், நிறமும் மாறும், அதனுடைய கெட்டித்தன்மையும் மாறும். ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுத்தமான தேன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேப் ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், மற்றபடிக்கெலாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இப்போ ஒரு கமர்ஷியலாக போகிறோம்னா ஒரு ஒரு லேப் ரிப்போர்ட்டை வாங்கிக்கலாம், நம்ம காசு கொடுத்தாலும் நீ கொடுப்பாங்க, நம்மளுடைய சுத்தமான தேனை கொண்டு போய் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அது சும்மா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். வாங்கி வச்சுட்டோன்னா இந்த இன்னைக்கு நம்ம ஒரு பழமலர் தேன் வந்து கொண்டு போகிறோம்னா இன்னைக்கு வந்து ஒரு மாதிரியான ரிப்போர்ட் வந்து வரும், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஏன் நான் சொன்னேன், அதான் ரீசன், ஒவ்வொரு பூவுடைய தன்மையை பொறுத்து தான் நமக்கு வந்து தேனுடைய டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ இப்போ வந்து நம்ம தேன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனுடைய நிறம் எப்படி இருக்கும், இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் வந்து தேன் வந்து வேணும்னு கேட்பாங்க, இருக்குது நம்ம ப்ரைஸ் எல்லாமே சொல்லி எல்லாமே முடிச்சிடும். ஸோ கடைசி என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, இது வந்து பெட்டித்தேனேன்னு கேட்பாங்க. பெட்டித்தேன்னா ஏன் அப்படி வந்து ஒரு மாதிரியே முக சுழிச்சு யோசிக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பெட்டித்தேனுங்கிறது வந்து முத என்னங்கிற வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுக்குத்தேன் நம்ம கல்லுக்கட்டிலையும் ஒரு மரப்பொந்தில் இருக்கிற தேனை, அந்த அடுக்குத்தேனை தான் நம்ம இந்த மாதிரி பெட்டியில் வச்சு வளர்க்குறோம். ஸோ எப்படி ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி மலைகள் காடுகளில் தெரிஞ்ச ஆடு மாடு கோழியை பிடிச்சிட்டு நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் ஒரு பொந்தில் இருக்கிற தேனை எடுத்து வந்து நம்ம பெட்டியில் வச்சு வளர்க்குறோங்கிறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அது வந்து தெரியாததுனால பெட்டி தேனேன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பெட்டியில் வச்சு வளர்க்குறதுனால நமக்கு தேனுடைய சுவை மாறுமான்றது கிடையவே கிடையாது. ஸோ இப்போ ஒரு காட்டில் வந்து ஒரு மாடு வளருதுன்னா அதை நம்ம பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வளர்க்கும் போது என்ன பண்ணுவோம், அதே மாதிரி புல் அதே மாதிரி தட்டையில தான் போடுறோம். ஸோ அந்த தேனுன்றது நம்ம தேனுங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தேனீக்களுடைய எச்சம் தான் நம்ம வந்து தேனை சாப்பிட்டு இருக்கோம். ஒரு பூவிலிருந்து ஒன்று உறிஞ்சிட்டு வருது, அதனுடைய வயிற்றுல உள்ள செலுத்தி அது சில ப்ராக்ரெஸ்லாம் பண்ணி ப்ராசஸ்லாம் தாண்டி வெளிவரும்போது தேனாக வருது. ஸோ அதை மொதல் தெரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி நம்ம மாடு வந்து பால் எப்படி கறக்குது, அவருடைய ரத்தத்தை தான் நமக்கு வந்து பாலை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதே மாதிரி தான் தேனுமே பூவிலிருந்து எடுத்துட்டு வரும்போது அதோடைய உடம்புக்குள்ளே போய் அது சில ப்ராசஸ்லாம் தாண்டி வரும்போது தேனாக வரும்போது சில கண்டென்ட்டோட அது வந்து வெளியே வரும். ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம அதை பெட்டியில் வச்சு வளர்த்தாலும் சரி, ஒரு மரத்தில் கட்டியிருந்து அதை எடுத்து கொடுத்தாலும் சரி, இப்போது மலத்தேனுடைய தேன் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த தேனியே வந்து சைஸ் பெருசு, அதனுடைய வயிற்றுல போய் வெளியே வரும்போது ப்ராசஸ் வேறு, அதனால அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது கொசுத்தேன் பார்த்தீங்கன்னா, கொசுத்தேன்லாம் சாப்பிட்டிங்கன்னா புளிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேனீக்களை பொறுத்து தான் நமக்கு தேனுடைய சுவையுமே மாறும், பூக்களை பொறுத்து நமக்கு சுவையும் மாறும். இப்போ ஒரு கொம்பு தேன் இருக்குன்னா கொம்பு தேனியினுடைய வயிற்றுல போயிட்டு வெளியே வரும்போது அதோடைய சுவை வந்து வேற மாதிரி இருக்கும். அடுக்கு தேன் அதனுடைய வயிற்றுல போயிட்டு வரும்போது சுவை வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ அது பெட்டியில் வச்சு வளர்த்தாலும் சரி, அது இயற்கையாக அது மரத்தில் கட்டினாலும் சரி, தேனீக்கள் எந்த பூவில் எடுக்குதோ அது தேனியுடைய வகையை பொறுத்து தான் நமக்கு தேனுமே வந்து கிடைக்கும், அதனுடைய சுவையும் இருக்கும். ஸோ யாருமே வந்துட்டு அதை பற்றி தெரியாதனால பெட்டி தேனா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு யோசிக்க வேண்டாம். அது தேனி நம்ம பெட்டியில் எந்த தேனி வச்சு வளர்க்குறோமோ அது அதை பொறுத்து அந்த பூக்களை பொறுத்து நமக்கு தேனும் அதனுடைய சுவை எல்லாமே இருக்கும். ஸோ நம்மளுடைய பண்ணிலே தேன் பண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக தேனி வளர்ப்பு பயிற்சிலாம் கொடுத்துட்ருக்கோம்.